வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மலான ஹோம் ஆடியோவுக்கு பெர்ஃபெக்டான ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏபி இன்டெக்ரேட்டட் சர்க்யூட் ஐசியை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட். ஸோ இந்த 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா TDA 2030A ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. சப் ஊஃபருக்காக STK 4141 பிரிட்ஜின் மோனோ ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்டில் இந்த 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் சேனலுக்கான ஆடியோ பவர் அவுட்புட் மேக்ஸிமம் நீங்கள் 18 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்கலாம். சப் ஊஃபரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ அதனால் இந்த 5 சேனலுக்கு நீங்கள் 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் இருக்கக்கூடிய ஊஃபரோ உள்ள ஸ்பீக்கர்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். சப் ஊஃபருக்கு 8 இன்ச்லேருந்து 10 இன்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சப் ஊஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே 8 ஓம்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியோ ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஹீட்ஸிங் கூட அடிஷ்னலாக இன்னொரு 6 லீஃப் ஹீட்ஸிங்கை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பெட்டரான கூலிங் உங்களுடைய ஆடியோ சிஸ்டம் ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு கிடைக்கும்போது, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஐசிஸ்க்கு கிடைக்கும்போது அதனுடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு பெட்டர் கூலிங் கிடைக்கும்போது ஸோ ஓவர் ஹீட்டில் அதனுடைய லைஃப் குறையிறது தவிர்க்கப்படும். ஸோ அதனுடைய லைஃப் அதிகமாக கிடைக்கும். இதுதான் இந்த போர்டினுடைய ஃப்ரண்ட் வியூ அண்டு பாட்டம் வியூ. ஸோ இப்போ இந்த போர்டுக்கான இன்புட் பவர் சப்ளை எவ்வளோ கொடுக்கலாம், இந்த போர்டில் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எங்கே கொடுத்து எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் எப்போவுமே நம்ம வீடியோவில் சொல்லுவேன், ஹை பவர் ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஹெவியான ஆம்ப்ளிஃபையர்னு அசம்பிள் பண்ணி வச்சுட்டு அதை 10% 20% வால்யூமில் நீங்கள் வச்சு கேட்குறத விட, உங்களால் உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது உங்களுடைய ரூமுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டம் அசம்பிள் பண்ணி அதில் 60%-70% வால்யூமில் வச்சு நல்ல குவாலிட்டியான ஆடியோவை கேளுங்க அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அதிக சவுண்ட் உள்ள ஆடியோ சிஸ்டத்தை தேர்ந்தெடுக்காதீங்க, நல்ல குவாலிட்டியான ஆடியோ கொடுக்கக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டத்தை எப்போவுமே தேர்ந்தெடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டியான மியூசிக்கை கேட்க முடியும், அதாவது தரமான இசை. அதை நீங்கள் வந்து அந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு நல்ல ஆம்ப்ளிஃபையரை ஆடியோ சிஸ்டம் சூஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் கேட்டு சந்தோஷப்படலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் கேட்கணும்னு யூஸ் பண்ணும்போது இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அதாவது இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய எந்த பிராண்டில் வரக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் போர்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த காம்பினேஷனில் நிறைய கம்பெனியில் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதில் எது கிடைச்சாலும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் ப்ரோலாஜிக் போர்டை நீங்கள் சூஸ் பண்ணி குவாலிட்டியான ஆடியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போது இந்த போர்டில் பவர் சப்ளை இன்புட் அண்ட் ஆடியோ சிக்னல் இன்புட் எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பவர் சப்ளை இன்புட் ட்ராக் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நெகட்டிவ் சப்ளை இங்கேயும் பாசிட்டிவ் சப்ளை இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் STK 4141 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டுவல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகும். மீதி இருக்கக்கூடிய இந்த 5 சேனல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா STK 4141 கொடுக்கக்கூடிய அளவுக்கு டியூவல் பவர் சப்ளை கொடுத்தோன்னா இந்த 5 சேனலில் இருக்கக்கூடிய TDA 2030 ஐசி எல்லாம் பர்ன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஐசி எல்லாம் சிங்கிள் பவர் சப்ளைலையும் STK 4141 மட்டும் டியூவல் பவர் சப்ளைலையும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்டுக்கு ப்ராப்பரான பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா 20-0-20 வோல்ட்டில் 5 ஆம்பியரில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். ஒரு சிலர் 24-0-24 5 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணால் இந்த போர்டு ஒர்க் ஆகும், பட் ஓவர் வோல்டேஜில் போர்டு, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஐசியெலாம் ஹீட் ஆகிட்டு சீக்கிரமே இதனுடைய லைஃப் குறைஞ்சி ஐசியெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் 20-0-20 வோல்ட்டில் 5 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுங்கள். கூடவே அடிஷ்னலாக இதில் இன்னொரு 6 லீஃப் ஹீட் சிங்கும் போட்டுங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆம்ப்ளிஃபையருக்கு உங்களுடைய ஆடியோ சிஸ்டமுக்கு நல்ல அதிகமான லைஃப் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த போர்டில் பவர் சப்ளை இன்புட் நீங்கள் கொடுத்துட்றீங்க, டுவல் சம்பர் பவர் சப்ளை அப்படியே வந்து STK 4141 வந்துடும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் வோல்ட்டும் கிரவுண்டும் மட்டும்தான் வந்து உங்களுடைய 20-30 5 சேனலுக்கு இன்புட்டாக வரும். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் எங்கே கொடுத்து எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஆன் போர்டில் மென்ஷன் ஆகிருக்கும், இருந்தாலும் நீங்கள் நம்பரை வச்சு தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இப்போ ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, இங்கே இன் அப்படின்ட்டுருக்கா. ஸோ இந்த இன் இங்கே பக்கத்தில் இருக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கான ஆடியோ இன்புட்டு. ஸோ அதற்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது ஒரு சேனலுக்கான இன்புட்டு. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது ஒரு சேனல், ஸோ இது ஒரு சேனல், இது ஒரு சேனல். ஸோ அதாவது இந்த டிடிஏ 2030A பின் நம்பர் 1, அதாவது இந்த ஐசியினுடைய பின் நம்பர் 1. ஸோ ஐசியை திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது இங்கே இருக்குது பாருங்கள். பின் நம்பர் 1 வந்து ஆடியோ சிக்னல் இன்புட்டு, பக்கத்திலே கிரவுண்ட் இருக்குது. ஸோ அதே போல் ஆடியோ சிக்னல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அதாவது பின் நம்பர் 1, 2, 3, 4. ஸோ அது வந்து ஒரு கெப்பாசிட்டர் வழியாக உங்களுக்கு ஆடியோ போகிற அவுட்புட் வரும். ஸோ இந்த பின் நம்பர் 4 இங்கே பாருங்கள் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு ஆடியோ போகிற அவுட்புட் இங்கே வரும். ஸோ ஸ்பீக்கருடைய பாசிட்டிவ் ரம்மில் இங்கேயும் இங்கே கிரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 5 சேனலுக்கும் ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். எஸ்டிகே ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 1 உங்களுக்கு ஆடியோ சிக்னல் இன்புட்டும், அதாவது இதுதான் பின் நம்பர் 1. ஸோ பின் நம்பர் 1 சிக்னல் இன்புட்டும் பக்கத்தில் கிரவுண்டும் கொடுத்துருங்க. அதே போல் ஆடியோ பவர் அவுட்புட், ஸோ இங்கே ஸ்பீக்கர் அண்ட் ஸ்பீக்கர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது பின் நம்பர் 10 பின் நம்பர் 13. பின் நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான பாசிட்டிவ் டெர்மினல் அவுட்புட்டு, பின் நம்பர் 13 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான நெகட்டிவ் டெர்மினல் அவுட்புட்டு. ஸோ பிரிட்ஜ் போனெல்லாம் எப்போவுமே பார்த்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுங்கள். பிரிட்ஜ் போனோ மட்டும் கிடையாது, எனி டைப் ஆஃப் ஆடியோ ஆம்ப்ளிஃபயர்லேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஆடியோ பவர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த போர்டில் பவர் சப்ளை இன்புட் இந்த ட்ராக்லையும், ஏன்னா பவர் சப்ளை ஆல்ரெடி ட்ராக்கு கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே கொடுத்துட்றீங்க ஆடியோ சிக்னல் இன்புட் 2030A இந்த செக்மெண்ட்லேயும், 4141 இங்கேயும் கொடுத்து எல்லா அவுட்புட் எடுத்துட்டிங்கன்னா இந்த போர்டை வச்சு நீங்கள் ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியான 5.1 ஆம்ப்ளிஃபையரை அசம்பிள் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டுக்கு ஃபியூஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஃபியூஸ் கிடையாது, நீங்கள் தான் அடிஷ்னலாக ஃபியூஸ் வாங்கி போட்டுக்கணும். ஸோ ஆன் போர்டில் ஃபியூஸ் வரல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி போர்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி அண்ட் ஃபீட்பேக் பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் வாங்கி இந்த டைப் ஆஃப் போர்டை யூஸ் பண்ணி ஒரு ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.